அதோட அலைகள் இதோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி. அதனால் ரொம்ப நல்ல ஒரு ஜாதி பிரச்சனை வித்தியாசமாக டீல் பண்ணியிருக்காரு டைரக்டர் விஜயகுமார். என்னுடைய மகன் லியோ சிவகுமார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிருக்காரு. சஞ்சிதா செட்டி ஒரு பிராமின் பொண்ணாகவே வாழ்ந்திருக்காங்க. ஒரு முற்றிலும் புரட்சிகரமான ஒரு காதல் கதை அது. ஒரு சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். அது மாதிரி இந்த வடபழனி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ரெப்ளிக்காவாக அந்த படம் இருக்குது. அதனால் எல்லாராலையும் ரசிக்கப்படுகின்ற ஒரு படம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. படம் பார்க்கும்போது சீனி ராமசாமி சார் ஒரு டச் அங்கங்கே வந்துட்டு போனதா எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. சீனி ராமசாமி சார் அவருடைய ட்ராக் வேறு, அவருடைய தம்பி வித்தியாசமாக சிந்திச்சு இதில் எடுத்திருக்காரு. ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு காதல் கதை இது, ஒரு காவியம். என்ஆர் ரகுநந்தனுடைய மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் அந்த அலைகள் ஓய்வதில் எப்படி அந்த விழியில் விழுந்து பாட்டோட ராகத்தை இளையராஜா படம் முழுதும் காட்டியிருப்பார். இதில் வந்து அந்த ஒரு சின்ன பறவையுடைய அந்த ரீதி கவலை ராகம் படம் முழுவதும் காதல் காட்சியில் வர்றது ரொம்ப சுகமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாழ்த்துக்கள். படம் ரொம்ப அருமையான படம். கிளைமேக்ஸில் ஆடியன்ஸ் ரொம்ப உறைஞ்சி போயிட்டாங்க அப்படியே. அது எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸு. அதனால் இது ரொம்ப படம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.